நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம ஜெயிச்சிட்டோம் ஜீவிதா. மாலதி கிட்ட கேன்சர் தோத்துருச்சு. எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா அண்ணி, மாலதி கேன்சர்ல இருந்து ஜெயிச்சிட்டா. ஆனா இது எல்லாமே உங்களால மட்டும்தான். எதுவுமே சரியாகல. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் எதுவும் சரியாக போறதில்ல. அது வரைக்கும் எதுவும் சரியாக போறதில்ல தானே. எனக்கு நான் என் மாலத்திய பார்க்கணும். போலாம். ஆனா மாலத்திக்கு சுயநினைவு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா ஹாஸ்பிடல் ரூல்ஸ் என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் தான் இவங்க கூட இருக்க முடியும். டாக்டர் நான் இருக்கேன். ஓகே. அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். வாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். சரிங்கப்பா. வாங்க வாமா. விஷ்வா, தனியா இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. விஸ்வா வருத்தப்பட வேண்டிய நாள்லாம் போயிடுச்சு. மாலதி முழுமையா குணமாயிட்டா. இங்க பாரு விஸ்வா, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காம இனிமே நீ நடக்க போறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இன்னையில இருந்து நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோ. எது நடந்துச்சோ அதை நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. உன்னோட நன்மைக்காகவும் மாலதியோட நன்மைக்காகவும். இந்த இருட்டான வாழ்க்கையை கடந்து இத்தனை நாளைக்கு அப்புறமா நமக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அதோட கடவுள் அந்த வெளிச்சத்தை உன் வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் தரணும். இந்த வெளிச்சம் என் கண்ணை பளிச்சு நாக்கிடுச்சு. நீங்களும் அண்ணியும் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கீங்க. இந்த விளக்கு என்னால் ஈடுகட்ட முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது சரிதானா? ஹாலீஸ்வல், இங்க பாரு விஸ்வா, நீ எதுவும் பேச வேண்டாம். இது நாங்க செய்ய வேண்டிய நேரம். இது உன்னோட வாழ்க்கையோட முதல் நாள். ஏதாவது செய்யடா. என்ன என்ன வேணாலும் செய்ய. ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி. நானும் அதை தான் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்காதரா, செய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலதி கண்ணு முடிச்சிருவா. அவளை இம்ப்ரெஸ் பண்ணு. ஏன்னா மாலதிக்கும் இன்னைக்கு தான் வாழ்க்கையோட முதல் ஆரம்பம். நீ செய்கிறது அவளுக்கு வாழ்க்கை போற ஞாபகம் இருக்கணும். அம்மா கங்கை தாயே, நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட எப்பவும் என்ன வேண்டிப்போம் தெரியுமா? அதே வேண்டுதல்தான் இப்பவும் நாங்க வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிமிஷத்துல வந்துடுறேன்.
ஏதாவது வேணுமா அம்மா? இல்ல பாட்டி, நான் வாஷ்ரூம் வரைக்கும் போகணும். அது வரைக்கும் நீங்க மால்தியோட உட்கார்ந்துட்டுங்க. சரிம்மா, நீ போ. ஜீவிதா, நீ இங்கே இருப்பீங்க அம்மா. ஸ்வீட் எடுத்துக்கோ. இங்க பாரு ஜீவிதா, நான் வினய் கிட்ட உனக்காக ஜூஸ் கொண்டு வர சொல்லிருக்கேன். மறக்காம அதை குடிச்சிடுன. அண்ணி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாலதி, அம்மா மாலதி, அக்கா இவங்களுக்கு மயக்கம் தெளிதுன்னு நினைக்கிறேன். நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். மாலதி, இப்ப எப்படிமா இருக்கு உனக்கு? அக்கா, அக்கா இங்கதான் இருக்கா, பாத்ரூம் போயிருக்கா, இப்ப வந்துருவா. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா அக்கா? வசிக்கிற கூட்டிட்டு வாங்க பாட்டு. மாலதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அவ ஜீவிதாவை பார்க்கணுங்கிற. அத்த, நான் இப்பவே ஜீவிதாவை கூட்டிட்டு வந்துறேன், இருங்க. ஆண்டி, என்னாச்சு, ஏன் ஓடுறீங்க? மாலதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நான் ஜீவிதாவை கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம். ஜீவிதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா சீக்கிரம் வா, மாலதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அவ உன்ன கூப்பிடுறா, சீக்கிரம் வா. இது இது நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வா ஜீவிதா, மாலதிக்கு மயக்கம் தெளிஞ்சதோ அவ உன்னதான் கேட்டா. சிதி, கொஞ்சம் பொறுமையா போங்களேன். எங்கம்மா போயிருந்த? பாட்டி வாஷ்ரூம் வரைக்கும்னு சொன்னனே. மாலதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, ஆனா கண்ணை மூடிக்கிட்டே தான் இருக்கா. முதல்ல நான் அக்காவை தான் பாப்பேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. போ, போய் பாரு. ஒரு நிமிஷம் சிஸ்டர், சிஸ்டர் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். மேல இருக்கிற கடவுள் தான் உன்ன எனக்கு தங்கச்சியா படிச்சிருக்காரு மாலதி. இனிமே நம்ம என்னைக்குமே சேர்ந்துதான் இருக்க போறோம். இனிமே நம்ம ரெண்டு பேரும்
என்னைக்கும் மே பெரிய மாட்டோம்க்கா, பெரியவே மாட்டோம். இப்ப நீங்க எல்லாரும் உள்ள வரலாம். மாலதி உங்களை நான் பார்க்க விரும்புறேன். மாலதி, பெரிய போராட்டத்துல ஜெயிச்சிருக்க என்ன தோணுது? போராட்டம் இல்ல, வேர்ல்ட் வார். மாலதி அக்கா இருக்காங்கல, வேர்ல்ட் வாரை விட பெரிய வார ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் இன்னில இருந்து மாலதி அக்கா வேர்ல்ட் சாம்பியன் தான் கூப்பிடணும். என் பொண்ணு என்னைக்குமே வேர்ல்ட் சாம்பியன் தான் தாமோ. என்னம்மா இப்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எங்க எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி எங்க பொண்ணை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. அம்மா, விஸ்வா எங்க போயிட்டா? நல்லா பார்த்தாதான் தெரியும். ஆனா நீ எல்லாருக்கும் பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்க. என்ன பண்றது, என்னோட வாழ்க்கையில பின்னாடி இருக்கணும்னு எழுதிருக்கு. இப்ப பாரு, முதல்ல உனக்கு பின்னாடி இருந்தேன், இப்போ உன்ன முன்னாடி வச்சுட்டு உனக்கு பின்னாடி நிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு முன்னாடி இருந்திருந்து பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நமக்கு கல்யாணம் அன்னைக்கு கூட உன்னை நான் ரெண்டடி முன்னாடி நிக்க வச்சு நான் வந்து ரெண்டடி பின்னாடி நின்னுக்கிறேன், மனப்பொண்ணு மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ ரெண்டடி பின்னாடி தான் வருவ. சரி, வாழ்க்கை போறன்றதை விட்டுதுல, இப்ப என்னன்னு பாப்போம். எழுந்துரு வா. எதுக்கு? என்னப்பா அது? அதான் நீ சரியாயிட்டிய, அதனால என்ன பண்ண போறேன்னா, ஐயரை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சு தாலி கட்ட போறேன். இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஏன்னா மாலதி சௌத்ரியா இருக்க நீ மாலதி வடேராவா மாற போற. ஓகேவா விஸ்வா? மூளை இப்போ உனக்கு ஒழுங்கா தானே வேலை செய்யுது? இல்லனா டாக்டர் உனக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கும். மாலதி, என்னோட லைஃப்ல ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் எனக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதான் மாலதி வடேரா. அப்புறம் அதுக்காக தான் மாலதி சௌத்ரியில இருந்து மாலதி வடேராவா மாறியாகணும். அதனால முதல்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லனா இங்கே பண்ணிக்கலாம். என்ன, கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கண்ணா. உன்னோட அர்ஜென்ட் எங்களுக்கு புரியுது. மாலதி எங்கேயும் ஓடி போக போறது இல்ல. போயிருப்பல்ல அங்கிள். இங்க இருந்து நேரா கல்யாண மேடைக்கு. அப்புறம் கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து அத்தை, நானும் ஜெபிதாவும் நேத்துலேருந்து ட்ரெஸ் மாற்றலை, வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வரோம். அக்கா, வீட்டுக்கு போறியா? மாலதி, அதை நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் விஸ்வாதான் கூடவே இருக்கானே? இல்லைக்கா, நீ ஒருத்தி, 1000 விஸ்வாக்கு சமம். வினய் தம்பி சரியாதான் சொல்றாரு. காலையிலிருந்து இங்க இருக்கீங்க, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் மோகன் எல்லாரும் இங்க தானே இருக்கிறோம். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்ப சரி, நாங்களும் கிளம்புறோம். வாங்க கிளம்ப போயிட்டு வரேன்.
உங்கள் விஜய். என்னாச்சுமா, ரொம்ப வலிக்குதா? டாக்டர் என்ன சொன்னார்னா, நாளைக்குள்ள ப்ளீடிங் குறைஞ்சிரும். ஒரு சில மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டாலே போதுமா? வினய், எனக்கு அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இப்ப மாலதிக்கும் சரியாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம்ல? சரி விடு ஜீவிதா, வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை இன்னைக்கே சொல்லிடலாம். அந்த டோனர் நீ தானே? அப்பா, மாலதி சரியானதுக்காக நாளைக்கு கோவில்ல பூஜை வச்சிருக்கோம். கோயில்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் கூட இத பத்தி நான் பேசிருக்கேன்பா. நல்ல வேலை பண்ணிருக்கமா. பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் கொடுத்துட்டு வந்துருங்க, ஏன்னா இது சந்தோஷமான விஷயம் இல்ல? சரிங்கப்பா. மாமா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, மாலதி ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்துட்டாள்னா, வினய் ஜீவிதாவோட குழந்தைக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணிடலாம். அத்தை, அந்த பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பேசுற ஜீவிதா? நாம ஏன் குழந்தைக்கு பூஜை நடத்த கூடாதுங்கற? நீ அம்மாக போறங்கற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ எல்லா கஷ்டமும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்துக்கு புது வாரிசு வரப்போதுங்கற சந்தோஷத்துக்காக நாம ஏன் ஒரு சின்ன பூஜை பண்ண கூடாது ஜீவிதா? என்ன பெரியமா, வரவேற்பு வரப்போறவங்களுக்காக தான் பண்ணுவாங்க, போனவங்களுக்காக இல்ல. ஜீவிதா, நீ என்னமா பேசுற? யார் போயிட்டா? போயிட்டாங்க தாத்தா. என்ன சொல்ற ஜீவிதா? வினய், ஜீவிதா, நீங்க சொல்ல வந்தது நேரடியா சொல்ல வேண்டியதுதானே? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டேன். ஆனா என்கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. ஜீவிதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு ஜீவிதா. மாலதிய காப்பாத்துறதுக்காக என் வயித்துல வளர்ந்த என் குழந்தைய நான் யாருக்கும் தெரியாம கலைச்சிட்டேன். மாலதிக்கு போன் மேரோ நான் தான் கொடுத்து. உங்க எல்லாரோட நம்பிக்கையை கலைச்சிட்டேன். நான் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு எனக்கு தெரியல. இந்த தப்புக்கு நான் தான் முழு பொறுப்பாளி. இத பத்தி யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் கையெடுத்து கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம உங்களால முடிஞ்ச என்ன மன்னிச்சிருக்கேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஏத்துக்க தயாரா இருக்கேன்.
பாருங்க.